வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 7 செய்யலாம். ஆத்திச்சூடி பகுதியிலிருந்து தான் நமக்கு இங்க வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. முதல் வினா, விளையாடேல் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நீர் விளையாடேல் படிச்சிருக்கோம் இல்லையா? விளையாடேல் அப்படின்னா விளையாட கூடாது, எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா, சரியா தவறான்னு எழுத போறோம். கீழ்காணும் செயல்கள் நோயின்றி வாழ உதவுகின்றன. பாருங்க, ப்ரஷ் பண்றது, நகத்தை வெட்டி சுத்தமாக வைத்திருப்பது, குளிப்பது, கையை கழுவி விட்டு உணவு உண்பது, எல்லாமே நோயின்றி வாழ உதவும் செயல்கள் தான். அதனால சரின்னு எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது வினா, ஆசிரியரின் உதவியுடன் படக்கதையை புரிந்து கொண்டு பொருத்தமான ஆத்திச்சூடி வரியை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒரு விறகு வெட்டி ஒருவர் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கோடரி கைத்தவறி கீழே இருந்த ஆற்றிற்குள் விழுந்துடும். உடனே ஆற்றுல இறங்கி அந்த கோடரியை தேடுவார். அவருக்கு கோடரி கிடைக்கலனோடனே வருத்தமாக ஆற்றக்கரையில் உட்கார்ந்துருப்பார். அந்த சமயத்தில் ஒரு தேவதை வந்து, நீ ஏன் இப்படி சோகமாக உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்னுடைய கோடரி உள்ளே விழுந்துருச்சு, அது இல்லைன்னா என்னால் பிழைப்பு நடத்தவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அந்த ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்கன் கோடரியை எடுத்து, இதுவா உன்னுடைய கோடரி அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவர், இல்லை இது என்னோட கோடரி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே திரும்ப உள்ளே இருந்து அவருடைய மர கோடரியை எடுத்து காண்பிச்ச உடனே, ஆமாம் இதுதான் என்னுடைய கோடரி அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவார். உடனே அவர் நேர்மையாக செயல்பட்டதை பாராட்டி அந்த தேவதை அவருக்கு நிறைய பரிசுகளும் வழங்கும். ஓகேவா? இந்த ஆத்திச்சூடி பாருங்க, நேர்பட ஒழுகு, இந்த கருத்தை விளக்குறதுக்கு தான் அந்த கதை கொடுத்துருக்காங்க. ஆ, இங்கே வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து நான்காவது வினா, விளம்பரத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கு ஒரு குழந்தைகளுக்கான புத்தக திருவிழா நடைபெறுகிறது. நம்ம வினாக்களை பார்க்கலாம். புத்தக திருவிழா எந்த ஊரில் நடைபெறுகிறது? மதுரை. புத்தக திருவிழா எத்தனை நாள் நடைபெறுகிறது? 5 நாட்கள். விளம்பரத்தில் இடம்பெறும் நூல்களுள் நீ விரும்பும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான கதை நூல்கள் டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்தவற்றை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து ஐந்தாவது வினா, படங்கள் உணர்த்தும் ஆத்திச்சூடி வரியை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவது, செல்ல பிராணிகளுக்கு உணவிடுவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, இவை எல்லாமே நல்ல செயல்கள். அப்ப இவை உணர்த்தும் ஆத்திச்சூடி நன்மை கடைப்பிடி, எழுதிக்கலாமா? அடுத்து பயிற்சித்தால் 8 செய்யலாம். நண்பரை கண்டுபிடி பாடப்பகுதியிலிருந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. முதல் வினா, விலங்குகளை அவற்றின் உருவ அடையாளத்துடன் பொருத்தி கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. மாடு கொம்புகளோடு இணைச்சிக்கோங்க. யானை தும்பிக்கை, ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கழுத்து, சிறுத்தை உடலில் கரும்புள்ளிகள் இருக்கும் இல்லையா, இதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவதும் பொருத்துக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய பலா, நீளமான விழுது, குளிர்ந்த நீர், வளைந்த கிளை, மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்து மூன்றாவது வினா, படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வினா, கூண்டில் இருக்கும் பறவை எது? கிளி. வீட்டை காக்கும் விலங்கு எது? நாய். படத்தில் எத்தனை முயல்கள் இருக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க, 3. நீரில் நீந்திக் கொண்டு இருப்பவை எவைன்னு கேட்டிருக்காங்க, மீன்கள், எழுதிக்கலாமா? அடுத்து நான்காவது வினா, விடுகதைக்கு விடை கூறுக. என்ன விடுகதைன்னு பார்க்கலாம். நான் தாவி தாவி ஓடுவேன், எனக்கு நீண்ட காதுகள் உண்டு, எனக்கு பிடித்த உணவு கேரட், நான் யார்? விடை என்னது? முயல், எழுதிக்கலாமா? அடுத்து ஐந்தாவது, பட குறிப்புகளை கொண்டு பாடல் வரிகளை நிறைவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, யானை அம்மா யானை அப்படின்னு எழுதிட்டு பழு தூக்கி செல்கிறது இல்லையா, அதனால பழு தூக்கும் யானைன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து கழுதையை பார்த்த உடனே கழுதை அம்மா கழுதைன்னு எழுதி பொதி சுமக்கிறதுனால பொதி சுமக்கும் கழுதைன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நாம் எழுதலாம். இங்கே பசு இருக்குது இல்லையா, அதனால பசு அம்மா பசுன்னு எழுதி என்ன தருகிறது? பால் தருகிறது. அப்போ பால் தரும் பசுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே கோழி உள்ளது, கோழி அம்மா கோழின்னு எழுதிட்டு பாருங்க, முட்டை இடுது இல்லையா, அதனால முட்டை இடும் கோழின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? பயிற்சிகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.